ஹாய், எப்படி இருக்கீங்க? என்னடா வாழைக்காயோட நிற்கிறேன் அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பஜ்ஜி போடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். மாவு வந்து ரெடிமேட் பஜ்ஜி மாவு இருக்கு இல்லையா, அதான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து என் பையன் தொடுத்துட்டு பாத்துட்டு இருக்கான். என்னங்க வாயில வச்சுட்டியா? சரி, ஹாய் சொல்லு. நீ எப்படி வாழைக்காய் கத்திரி பஜ்ஜி போட போறேன்? கம்மனே இருக்கு சாமி. அப்ப உனக்கு பஜ்ஜி வேண்டாம் அப்படித்தானே? சமைக்கவே முடியல பாருங்க. என்ன சாமி, என்னாச்சு? அடிச்சிருச்சா? இப்ப விண்டோ ஓபன் பண்ணுமா? வேணாம் தங்க, வேணாம், டஸ்ட் எல்லாம் வரும். நீ உப்பு ரொம்ப வழக்க சீக்கிரம், நீ உட்கோ, நீ கம்மன் உப்பு ரொம்ப வழக்க சீக்கிரம் உட்கோ, உட்கோரு உட்கோ, இல்லை கீழே வந்துட்டுருவார். உட்கோரே, என்ன பண்ற? இது கையை பிடிச்சிருந்தா வேண்டாம், தெரியும் வெஜிடபிள் கட்டுறதுதான். ஒரே இத ஈவனா வரல, கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. ட்ரை பண்றேன். வரும் என்னமா கத்தி, எங்கே வைமா? இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்க, இந்த மாதிரி லேசாக சீவிருக்கேன். என்கிட்ட இந்த வெஜிடபிள் கட்டர் இருக்கு இல்லையா, அதில் சீவ்னா நான் அந்த அதனால லைட்டாக வருது. கத்திலையும் பண்ணலாம், கத்தியில் வந்து இந்தளவு லைட்டாக லேசாக எனக்கு வரதில்லை. ஸோ நான் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டு இருக்கேன். சாய் பிரகாஷ் மில் கை கட்டு. ம், பாய்மா வரவே, அப்படியே நின்று தூக்கணும், அப்போ தான் உனக்கு பச்சை சுற்று தருவேன். நோ, நில், பாய்மா வரவே, வரவே, இப்படி வை, வாய்க்குள்ள வாய் மேல, வாய்க்குள்ள இப்படி வைடா. ம், அப்படிதான் நிக்கணும். ஓகே, வெரி குட், சூப்பர்டா. அம்மா கிளாப் பண்ணிட்டு அப்படியே நிக்கணும். ஓகேவா? கிளாப் கிளாப், கை கட்டு. இப்படி என்னதா அம்மா கிளாப் பண்ணுவேன்? பசங்க பட ஜீவமாற பண்றேன் பாருங்க, அப்படியே நிக்கணும். சரி ஓகே, இப்ப மாவு ரெடியா இருக்கு. என்ன நல்லா காஞ்சதும் பஜ்ஜியை போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ரிஸ்க்ல காக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கட்டி எதுவும் இருக்காது, அதனால மிக்ஸ் ஆகிறது நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகும். அதனால நான் மோஸ்ட்லி மிஸ்க் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வாழைக்காவை எடுத்து இந்த பஜ்ஜி மாவுல ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்து பொறிக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு. குட்டி குட்டியா புள்ள மாத்தாங்க, குட்டியா போடலாமா பெருசா போடலாமா? பட்டு குட்டிக்கு பஜ்ஜி வேணுமா? பஜ்ஜி வேணுமா? உனக்கு பஜ்ஜி வேணுமாடா? கம்மன் இருந்தாலும் உனக்கு பஜ்ஜி போடு. இதுல போடுக்கிறதா? கை கழிக்கலாமா? நான் போட்டு நீ போட வேணாம். சரியா? இங்க போடுமா, அவெல்லாம் கையில வச்சுட்டு கண்ணி எரியும்டா. வா, கழுவி விடுற, வா, கண்ணி எரியும். பாரு தங்கம், மாமா அவனை கீழே விடுங்க. இனிமே நீங்க நிக்க கூடாது, ஏன் கீழே பஜ்ஜி ரெடி. இப்ப அடுத்த பஜ்ஜியும் போட்டு பொரிச்சிடலாமா? இந்த குட்டி குட்டி பஜ்ஜி எல்லாம் ஷாய் குட்டிக்கு, அவன் தான் துள்ள போட்டுருக்கான். நான் வந்து என்ன கம்மியா தான் வச்சிருக்கேன், அதனால குட்டி குட்டியா தான் போட்டு எடுக்க முடியும். நினைக்கிறேன்.